லாந்தர் 1.3 வலை ஒளி அலைவரிசை நண்பர்களுக்கு நல் வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே, கடந்த 10 ஆண்டுகளில் சிறுமிகள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் 500% அதிகரித்து வந்திருக்கிறது. நம் நாட்டில் ஒவ்வொரு 15 வினாடிக்கும் ஒரு சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்படுகிறார் என்று புள்ளி விவரம் கூறுகிறது. நேற்றைய செய்திகளையும் நிகழ்வுகளையும் தகவலாக கடந்த ஒரு நபர் தாங்க இன்றைய குற்றவாளிங்க. போலீசாரால் தேடப்பட்ட அறியப்பட்ட நபருங்க இந்த குற்றவாளிகள் கிடையாது. இவங்க மக்களோடு மக்களா தான் இருப்பாங்க, யாராலுமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. சிறுமிகள் கற்பழிப்பு அப்படின்ற ஒரு செய்திய பாக்குற படிக்கிற ரத்தமும் சதையும் கிடைச்ச நபரால இந்த குற்றத்தை செய்ய முடியுமாங்க? குடும்ப உறவுகளோடும் உணர்வுகளோடும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபரால இந்த செயலை செய்ய முடியுமாங்க? மனிதன் தன்னிலை இழந்து மிருகமாக மாறி இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான காரணம் என்னங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் பெரும்பாலான நேரத்தை சினிமாக்கள்லயும் தொலைக்காட்சியிலயும் செலவிடுறாங்க. ஒரு கவர்ச்சி நடிகின் தோற்றத்தை பார்த்து மனிதனின் மனநிலை மாறுறது இயல்புதாங்க. இந்த மாதிரி குற்றம் செய்யறதுக்கு இதுவும் ஒரு காரணம் தாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்லயும் இந்த கூட்டு குடும்பம் அப்படின்றத செஞ்சு தனி குடித்தனமா மாறினது நம்ம குடும்பத்தின் பின்னணியையும் பாரம்பரியத்தையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்காம வளர்த்தது. இதனால குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம எந்த செயல் செஞ்சாலும் நம்ம குடும்பத்தையும் நம்மளையும் பாதிக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்துல தாங்க இந்த மாதிரி மிகப்பெரிய தவறுகள் எல்லாமே செய்யறாங்க. இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போக வேண்டியது இருக்குங்க. இதனால குழந்தைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டுல தெரிஞ்சவங்க வீட்டுல எல்லாம் விட்டுட்டு போறாங்க. குழந்தைங்களோட யார் பேசுறாங்க பழகிறாங்க அப்படின்றத அவங்க பாக்குறதே கிடையாதுங்க. வீட்டுக்கு வந்ததையும் குழந்தைங்களுக்கு இந்த ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கறது இல்லையாதான் அதிகமா நேரத்தை பெற்றோர்கள் செலவிடுறாங்க. குழந்தைங்க வந்து மனநிலை என்ன, அவங்க என்ன பேசுறாங்க, என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத அவங்க காது கொடுத்து பேரண்ட்ஸ் கேட்கறதே இல்லைங்க. அப்புறம் எப்படிங்க நம்ம குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்துறது? முடிந்த அளவுக்கு தாத்தா பாட்டி போன்ற உறவுகளோடு குழந்தைங்க வளரணுங்க. இந்தியா சீனா பிரச்சனையில 52 செயலிகளை தடை பண்ணிருக்காங்க. சீனாவில கூகுளையே தடை பண்ணி வச்சிருக்காங்க. உலகத்துல பல்வேறு நாடுகள்ல இந்த ஆபாச வெப்சைட்டுகளை தடை பண்ணிருக்காங்க. ஏங்க நம்ம நாட்டுல இந்த மாதிரி ஆபாச செயலிகளை தடை பண்ணக்கூடாது? பறவைகளும் விலங்குகளும் துன்புறுத்தவில்லை, புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானது, குடி குடியை கெடுக்கும் அப்படின்ற சிலைடு போடுற நம்ம இந்த மாதிரி கவர்ச்சி காட்சியில் வரும்பொழுது பாலியல் தூண்டுதலும் பாலியல் வன்முறைகளும் பெரும் குற்றம் அப்படின்னு சொல்லி ஏங்க வாசகத்தை இடம்பெற செய்யக்கூடாது? பாலியல் செய்திகளை முதல் பக்கத்துல கவர் ஸ்டோரியா போட்டு தன் ரேட்டிங் அதிகப்படுத்திக்கிற பத்திரிகைகள்ங்க நடுப்பக்கத்துல கவர்ச்சி நடிகின் புகைப்படத்தை போட்டு பாலியல் தூண்டுதலுக்கு வழிவகுக்கிறாங்க. போக்சோ சட்டத்துல பாலியல் குற்றவாளி கைது செய்யும் போது எல்லா மீடியாக்களுமே பிரேக்கிங் நியூஸா போடுறாங்க. அதே குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கும் போது எந்த மீடியாக்களுமே இந்த செய்திய மக்களுக்கு எச்சரிக்கையாகவும் ஒரு பயத்தை உருவாக்குற மாதிரியும் கொண்டு போய் சேர்க்கறது இல்லைங்க. குற்றவாளிகளுக்கு பாரபட்சம் இல்லாமல் கடுமையாக விரைவாக தண்டனை கொடுத்தா மட்டும்தாங்க இந்த குற்றத்தை ஓரளவுக்கு குறைக்க முடியுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க வீடியோ உடனுக்குடன் கிடைக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.